வெல்கம் டு அவர் சேனல். இது உங்கள் ஷேர் பிகினஸ். இன்றைக்கி நிஃப்டி ஃபிஃப்டி பார்த்தீங்கன்னா 120 புள்ளிகள் நல்ல ஒரு பாசிட்டிவாக போயிருக்கு. இன்வெஸ்டருக்கும் நல்ல ஒரு ஹை ரிட்டர்ன்ஸை கொடுத்துருக்கு. என்னோடய ப்ரோட்ஃபோலியோ பார்த்தீங்கன்னா 8% இருந்தது இப்போ 3.5% வந்திருக்கு. ஸோ நல்ல ஒரு ப்ராஃபிட் தான் இன்றைக்கி பொறுத்த வரைக்கும். ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னீங்கன்னா, இப்போ என்ட்ரி பாயிண்ட் எடுக்கிறீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு என்னமோ டவுட்டாக தான் இருக்குது. எகெயின் ஒரு கரப்ஷன் ஆகும், ஆனால் 17,000 கீழே போகாது. பட் எகெயின் ஒரு பவுன்ஸ் பேக் கொடுக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பவுன்ஸ் பேக் கொடுக்குறது கொஞ்சம் லேட் ஆகும். ஸோ மானிட்டர் பண்ணுங்கள். இந்த நேரத்தில் நீங்கள் பை பண்ணுறதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹோல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பை பண்ணுங்கள். ஒரு 2 days மார்க்கெட்டு இதே பாசிட்டிவாக போதான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் பை பண்ணுங்கள். சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைப் தான் எனக்கு அடுத்தடுத்து வீடியோ பண்ணுறதுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். நீங்கள் லைக் பண்ணுறது எனக்கு மேலே மேலே வீடியோ பண்ணுறதுக்கு ஒரு ஆர்வத்தை தோணும். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இப்போ நம்ம இந்த ஸ்டாக்கை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பென்னி ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் எப்படிங்க நம்ம ப்ராஃபிட் புக் பண்ணுறது அப்படின்னு நிறையா பேர் கேட்குறீங்க. பென்னி ஸ்டாக்கை பொறுத்தவரைக்கும் பை பண்ணி வச்சுட்டு 1 month எனக்கு ப்ராஃபிட் வரல, லாஸ் ஆகுது, நான் நல்ல ஸ்டாக் நீங்கள் சொல்லலை அப்படின்னு நிறையா பேர் சொல்லிட்டுருக்கீங்க. பென்னி ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பொறுமை முக்கியங்க. பட் பென்னி ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் எல்லா அமௌண்ட்டையும் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. தயவுசெய்து உங்கள் அமௌண்ட்டில் ஒரு பென்னி ஸ்டாக்கில் நான் 5,000 ரூபாய், இதை நான் திரும்ப திரும்ப ஏன் சொல்கிறேன்னா எல்லாருமே நிறையா தப்பு பண்ணுறீங்க. 5,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ண போகிறேன் அப்படின்னா 2,000 ரூபாய் தாங்க இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ஸ்டாக்கை பை பண்ணும். பட் ஆவரேஜ் பண்ண போகிறோமா இல்லை நம்ம அக்குமுலேட் பண்ண போகிறோமா அதிகமாக அப்படிங்கிறது அதுக்கப்புறம் தான் டிசைட் பண்ணும். ஃபுல் அமௌண்ட்டையும் போட்டுறாதீங்க எப்போவுமே. சரி, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பென்னி ஸ்டாக்கில் என்ட்ரி எடுக்கிறது எப்படின்னு நினச்சிங்கன்னா, வளர்கிற இடத்துல போய்ட்டு கரெக்டாக என்ட்ரி எடுக்கணும். நீங்கள் வளர்ந்து நல்ல ஒரு ஹை ரிட்டர்ன்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் போய்ட்டு அந்த இடத்துல பை பண்ணிவிட்டு ஒரு ஃபெல்டன் ஆகிறத விட புத்திசாலித்தனமாக யோசிச்சு நம்ம ஏறுறதுக்கு முன்னாடியே பை பண்ணணும். அது எப்படி அப்படிங்கிறத இப்போ பார்த்துலாம். அந்த மாதிரி ஒரு ஸ்டாக்கை தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இப்போ நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் பார்த்திங்கன்னா ஒரு ஃபினான்ஷியல் செக்டர் ஸ்டாக். இந்த ஸ்டாக் பார்த்திங்கன்னா 1 week பாருங்கள் 17% லாஸை கொடுத்துருக்காங்க. 1 month 6% லாஸ் ப்ராஃபிட்டை புக் பண்ணியிருக்காங்க. 3 months எகைன் வந்து 6% லாஸை புக் பண்ணியிருக்காங்க. 6 months 12% லாஸை புக் பண்ணியிருக்காங்க. 1 year பார்த்திங்கன்னா 5% தான் ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க. 2 year 13%, 3 year 21% ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ஸ்டாக்கை நம்ம சூஸ் பண்ணுவோமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னைய கேட்டிங்கன்னா எல்லாருமே சூஸ் பண்ண மாட்டீங்க. பட் இந்த மாதிரி ஸ்டாக்கில் நம்ம சூஸ் பண்ணால் மட்டும்தான் ஹை ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். ஏன் இந்த ஸ்டாக்கை நான் சூஸ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். இந்த ஸ்டாக்கோட நேம் பார்த்திங்கன்னா பிடிசி இந்தியா ஃபினான்ஷியல். இந்த ஸ்டாக் பார்த்திங்கன்னா கரண்டாக மார்க்கெட்டில் 19.30 ட்ரேட் ஆகிட்டுருக்காங்க. இந்த ஸ்டாக் இன்றைக்கு மட்டும் ஒரு 6% மேலே நல்ல ஒரு ஹை ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. இந்த ஸ்டாக்கோட குவார்ட்டர் ஆன் குவார்ட்டர் ரிசல்ட்டாக பார்த்துடலாம். ப்ரீவியஸ் குவார்ட்டர் ஆன் குவார்ட்டரில் 253 crore நெட் சேல் பண்ணவங்க, இந்த குவார்ட்டர் ஆன் குவார்ட்டரில் 242 crore இவங்க நெட் சேலை அதிகப்படுத்திருக்காங்க. இவங்களோட நெட் ப்ராஃபிட்னு பார்க்கும்போது ப்ரீவியஸ் குவார்ட்டர் ஆன் குவார்ட்டரில் 45 crore ப்ராஃபிட்டை புக் பண்ணவங்க, நல்லா கவனிங்க, இந்த குவார்ட்டர் ஆன் குவார்ட்டரில் 52 crore ப்ராஃபிட்டை புக் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்டாக்கு புக் வேல்யூ பார்த்திங்கன்னா ட்ரேட் ஆகுறது 19 ரூபாய், புக் வேல்யூ பார்த்திங்கன்னா 38 ரூபாயில் இருக்குது. ஸோ டபுள் மடங்கு புக் வேல்யூ இருக்குது. ஃபேஸ் வேல்யூ பார்த்திங்கன்னா 10 ரூபாய். ஸோ நல்ல ஃபண்டமெண்டலாக ஸ்ட்ராங்கான ஒரு ஸ்டாக்கு. இப்போ இந்த ஸ்டாக்கில் என்ட்ரி எடுக்கணும், அப்புறம் வேறு எப்போ எடுக்க போகிறோம். இந்த ஸ்டாக்கை நம்ம ஏன் பை பண்ணோம் அப்படிங்கிறதுக்கு ஸ்ட்ராங் 8 reasons பார்த்தலாம். இந்த ஸ்டாக் பார்த்திங்கன்னா எம்ஏசிடி பார்த்திங்கன்னா நல்ல ஒரு சிக்னல் கொடுத்துருக்கு பையிங் காலு. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா குவார்ட்டர் ஆன் குவார்டர் ரிசல்ட் நல்ல ஒரு இம்ப்ரூவ் ஆயிருக்காங்க. 2 years அந்த கம்பெனியோட பிஸ்னஸ் அண்டு டெவலப்மெண்ட் கேஷ் ஜென்ரேட் பண்ணுற எபிலிட்டியாக இருக்கட்டும், நல்ல ஒரு ஹை ரிட்டர்ன்ஸும் நல்ல ஒரு ஹை மேனேஜ்மெண்ட்டாகவும் இருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த ஸ்டாக் பார்த்திங்கன்னா புக் வேல்யூ 2 years அதிகப்படுத்திருக்காங்க. நான் ஃபிஃபோரே சொன்னது தான் மெயினாக 0 kilometer பிளட்ஜில் ட்ரேட் ஆகிட்டுருக்காங்க. இந்த ஸ்டாக்கு ஃபாஸ்ட் குவார்டர் ஆன் குவார்டரை கம்பேர் பண்ணும்போது ப்ராஃபிட் கொடுத்துட்டே வராங்க. ஒரு 2 years ஃபாரின் இன்வெஸ்டர் அந்த ஸ்டாக்கில் என்ட்ரி ஆகிட்டுருக்காங்க, ஹையாக போயிட்டுருக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இவங்களோட குவார்டர் ஆன் குவார்டர் டிடிஎம் பேசிக் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஹை ரிட்டர்ன் கொடுத்து நல்ல ஒரு ரைஸ் ஆகிருக்கு. இந்த ஸ்டாக்கோட ஃபண்டமெண்டலைஸ் பார்த்தோம்னா மார்க்கெட் கேப்பு 12.46 billion, வால்யூம் பார்த்திங்கன்னா 38,72,553, நல்ல ஒரு மார்க்கெட் கேப்பிட்டலைஸு, நல்ல ஒரு ஹை வால்யூமுங்க. பி ரேஷியோ பாருங்கள் 18.04, 20 கீழே இருந்தால் நம்பி பை பண்ணலாம், நம்ம கண்ணை முடிட்டு பை பண்ணிடலாம். இந்த ஸ்டாக்கோட இண்டஸ்ட்ரியல் பி பார்த்திங்கன்னா 16.18. ஏர்னிங் பர் ஷேர் பாருங்கள் 1.01, நல்ல ஒரு ஏர்னிங் பர் ஷேர் கொடுத்துருக்காங்க. ரெவன்யூ 10.40 billion, பீட்டா வலியூ 1.62. ஸோ என்ன தான் இந்த ஸ்டாக் உங்களோட ஓன் நியூஸ் ஓன் இம்பாக்டை வச்சு ட்ரேட் ஆனாலும் நெஃப்டி 50 தழுவி ட்ரேட் ஆகிற ஒரு ஸ்டாக் தான். உங்களை நெக்ஸ்ட் ரிசல்ட் டேட் பார்த்திங்கன்னா பிப்ரவரி 9th உங்கள் நெக்ஸ்ட் ரிசல்ட் டேட்டை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த ஸ்டாக்கை இன்னும் நம்ம வந்து ஒரு 20 days ஹோல்ட் பண்ணால் கூட நல்ல ஒரு ஹை ரிட்டர்ன்ஸ், 20 days கூட இல்லை ஒரு 15 days ஹோல்ட் பண்ணால் கூட நல்ல ஒரு ஹை ரிட்டர்ன்ஸை உங்கள் ரிசல்ட்டை இம்பாக்ட் பண்ணி நம்ம ப்ராஃபிட்டை புக் பண்ணலாம். நெக்ஸ்ட் இந்த ஸ்டாக்கில் மெயினாக கவனிக்கக்கூடியது புக் வேல்யூ. புக் வேல்யூ பார்த்திங்கன்னா டபுளாக இருக்காங்க, 38 ரூபாய் புக் வேல்யூ இருக்குது. ஸோ நம்பி நம்ம பை பண்ணலாம். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஃபேஸ் வேல்யூ 10 ரூபாய் இருக்காங்க. ஸோ நாளைக்கு ஒரு ஸ்ப்ளிட்டோ இல்லை நல்ல டிவிடன் கொடுக்கறதுக்கு நிறையா சான்சஸ் நிறையா இருக்குது.
இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா பிடிசி இந்தியா ஃபினான்சியல். இந்த ஸ்டாக்கோட ஷேர் ஹோல்டர் பேட்டர்னாக பார்த்தலாம். ப்ரொமோட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 65% இந்த ஸ்டாக்கில் ஹோல்ட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபாரின் இன்வெஸ்டர் 1.5%, அதாவது எஃப்ஐஐ பார்த்தீங்கன்னா 1.5% ட்ரேட் ஆகிட்ருக்காங்க. டிஐ டொமஸ்டிக் இன்வெஸ்டர் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6.5% இந்த ஸ்டாக்கில் ட்ரேட் ஆகிட்ருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரீட்டெயில் இன்வெஸ்டர் அதர்ஸ் பப்ளிக்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளால் அந்த ஸ்டாக்கில் 27% ட்ரேட் ஆகிட்ருக்கோம். ஸோ ஃபண்டமெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ஸ்டாக்கு, நல்ல ஒரு ஹை ரிட்டர்ன்ஸும் கொடுத்துருக்கு. உங்களோட ஷேர் ஹோல்டர் பேட்டர்ன் நல்ல கிளியர் அண்ட் கிறிஸ்டலாக நல்லா இருக்குது. ஸோ நம்பி இந்த ஸ்டாக்கை நம்ம பை பண்ணலாம். இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா இப்போ உங்கள் ரிசல்ட் இம்பேக்ட் பண்ணி ஒரு 15 டேஸ் நம்ம ஹோல்ட் பண்ணால் கூட இந்த ஸ்டாக்கு 22.30 ரூபா வரைக்கும் போங்க. கண்டிப்பாக அந்த ஸ்டாக்கை ஒரு ஷார்ட் டேர்ம் சூஸ் பண்ணுறவங்க சூஸ் பண்ணி ஒரு ஸ்விங் ட்ரேடுக்கு நல்ல ஒரு ஹை ரிட்டர்ன்ஸாக புக் பண்ணலாம். இதே ஸ்டாக்கை ஒரு 3 மந்த் ஹோல்ட் பண்ணுறோம் அப்படின்னா 28 ரூபா வரைக்கும் போகிறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது. இந்த ஸ்டாக்கை நம்ம ஒரு 1 இயர் ஹோல்ட் பண்ணுறோம் அப்படின்னா 50 அபோவ் கூட ட்ரேட் ஆகும். பட் உங்கள் குவார்ட் ஆன் குவார்ட் ரிசல்ட்டை மானிட்டர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த ஸ்டாக்கில் என்ட்ரி பாயிண்ட் எடுத்துகிட்டே இருங்க. லாங் டேர்ம் போகிறதுனா 3 மந்த் ஒன்று இந்த ஸ்டாக்கை நம்ம அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கணும்.